இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2023ல தாய்லாந்துல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமான இன்ஹியூமன் கிஸ் லாஸ்ட் பிரீத். இது 2019ல ரிலீஸ் ஆன இன்ஹியூமன் கிஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான். இந்த படம் செம்ம ஹாரரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே செகண்ட் பார்ட்லயும் நிறைய ஹாரர் சீன்ஸ் வச்சிருக்காங்க. அதனால சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங் சீனு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லவ்வர்ஸ் அந்த கிராஸ் ஓவர் மாறின சாயோ நொய்யோ அந்த கிராமத்தை விட்டு நைட் டைம்ல ஆத்தங்கரையில இருக்கிற போட்ல தப்பிச்சு போகும்போது கிராஸ் ஓவான சாய தலையில சுட்டு கொல்லப்பட அதை பார்த்து போட்ல போன நொய்யும் மயக்கம் போட்டு விழுகிறான். கூடவே தலையில தான் சாயோட உடல் இருக்க ரெண்டு பேருமே போட்ல மிதந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா வந்து ஒரு மூணு பேரு போட்டை பார்த்து ரத்த வளத்துல இருக்க நொய்யை காப்பாத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் இன்ஹியூமன் கிஸ் லாஸ்ட் பிரீத் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டு படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த நோய் அவனோட லவ்வரான சாய் இழந்த பிறகு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. சாயோட கிராஸோட தாக்கம் நோய் மூலமா அவனோட பொண்ணான சாபாவுக்கு தொடர அவன் பொண்ணோட தனியா ஒரு வீட்டுல வாழ்ந்து இருக்கிறத கட்டுறாங்க. நொய்யோட பொண்ணான சாபாவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். சாய்க்கு ஏற்பட்ட நிலைமை தன்னோட பொண்ணுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நொய்யும் பொண்ணு சாபாவுக்கு மந்திர மூலிகையை கொடுத்து அவளோட கிராஸ் தன்மையை அவ உடம்புக்குள்ளே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். நாளாக நாளாக சின்ன பொண்ணான சாபாவுக்கு உள்ள இருக்கிற அந்த கிராஸோட தன்மை அதிகமாகிட்டே வர அதை கவனிச்சு நொய்யும் திரும்பவும் சாவோக்கு ட்ரீட்மென்ட் பண்றதுக்காக ஃாதர் அகஸ்டின் அப்படிங்கறவரை அரேஞ்ச் பண்றாரு. அதே நேரத்துல இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போறதையும் காட்டுறாங்க. ஃாதர் அகஸ்டினோ சாவோக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் ஆகல அப்படி சொல்ல சாவோட அப்பாவான நோயும் இல்ல ஃபர்ஸ்ட் விட இப்ப பரவாயில்ல அவளால அவ தலை பிரியறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லி இத கம்ப்ளீட்டா கியூர் பண்றதுக்கான என்ன வழின்னு கேக்க நாம ட்ரீட்மென்ட்ல வேற மூலிகையை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு ஃாதர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப வெளியில போன சாவோக்கு அங்க இருக்கிற சர்ச்சில் அவ ஏஜ்ல இருக்கிற கிளவுட் அப்படிங்கிற ஒரு பையனை மீட் பண்றா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் அல்பினஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டதால அவன் முடி எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு. அவன் நார்மலான சைல்டு மாதிரியே இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருக்கான். நம்ம குட்டிப்பன் சாபாவுக்கு ஒரு புது ஃப்ரெண்டா கிளவுட்டு கிடைக்கிறான். ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறாங்க. அப்படி வரனா சாபாவும் கிளவுட்டும் பேசிக்கிட்டு இருக்க இன்னும் சில குறும்புக்கார பசங்க ஒரு புறாவை அம்பால ஷூட் பண்றாங்க. அந்த புறாவை காப்பாத்த கிளவுட்டும் சாபாவும் ட்ரை பண்ண அந்த பசங்க சாபாவை தள்ளி விட்டுட்டு கிளவுட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம குட்டிப்புண்ணு ஹீரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அவ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி வெளியில வர ஆரம்பிக்குது. அவ பயங்கரமா உருவிக்கிட்டே கத்த அதை கவனிச்ச பசங்களும் ஐயோ இந்த பொண்ணு பேயிடா அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கவனிக்காத கிளவட்டும் சாவோட பேரை சொல்லி கூப்பிடுறான். அவ நார்மலாகி திரும்பி பார்த்துட்டு அங்கிருந்து போயிடுறா. என்ன நடந்துச்சுன்னு புரியாம கிளவட்டும் இருக்க அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல அடிப்பட்ட கிளவட்டோட காயத்துக்கு கிளவட்டோட அண்ணன் மருந்து போட்டு இருக்கதை காட்டுறாங்க. பக்கத்திலே கிளவட் காப்பாத்தா அந்த புறாவையும் வச்சிருக்கான். கிளவட்டோட அண்ணனும் புறாவை பார்த்துட்டு இது சீக்கிரம் இறந்து போயிருப்பா, இறந்ததுக்கு அப்புறம் சர்ச்சுக்கு பின்னாடி போய் புதைச்சிடு அப்படின்னு சொல்ல கிளவட்டும் வேகமா அந்த புறாவை கையில எடுத்துக்கிட்டு அதை இறுகு பிடிச்சுக்கிட்டு வித்தியாசமா ரியாக்ட் பண்ண அவன் கையில இருந்த அந்த புறா சரியாகி பறக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த அண்ணனும் ஷாக் ஆகி எப்படா இதை பண்ண அப்படின்னு கேட்க நான் இது சரியாகணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சேன் அப்படின்னு கிளவட்டு சொல்ல அண்ணனு வேகமா கையை கத்தியால கிழிச்சுக்கிட்டு இப்ப பண்ண மாதிரி திரும்ப பண்ணிடா அப்படின்னு சொல்ல கிளவட்டும் அண்ணனோட கையை இறுக்க பிடிச்சுக்கிட்டு அதே மாதிரி கண்ண மூடி ரியாக்ட் பண்றான். அண்ணனோட கையில இருந்த அந்த காயம் தானாவே சரியாயிடுது. அதை பார்த்துட்டு அண்ணனும் உனக்கு இப்படி ஒரு பவர் இருக்கு அப்படின்னு வேற யாருக்கெல்லாம் தெரியும், ஃபாதருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க இல்ல யாருக்குமே தெரியாதுனே அப்படின்னு கிளவட்டு சொல்ல இந்த விஷயத்த நீ யாருக்குமே சொல்லாத, திரும்ப இது நீ யாருக்குமே பண்ணாத அப்படின்னு அண்ணனும் சொல்ல தம்பியும் கேட்டுக்கிறான். அவனுக்கு வழிகளை உணரக்கூடிய ஹீலிங் பவர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அண்ணனும் அதை மறைச்சு வைக்க இப்படி சொல்றான். அங்கே கட் பண்ணா நம்ம குட்டி பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஃபாதர் அகஸ்டின் கொடுத்த அந்த புது மூலிகை மருந்தை குடிக்க சொல்லி அவரோட அப்பா கொண்டு வந்து கொடுக்கறத காட்டுறாங்க. மருந்து வாங்கின சாபாவோ இது தேவைப்படாதுப்பா, அது வெளியவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே அப்பாவும் ஷாக் ஆகி இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க உன்ன இல்லப்பா அப்படின்னு சமாளிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம குட்டி ஹீரோட அண்ணன் ஸ்டடிஸ் விஷயமா வேற ஊருக்கு கிளம்பி போறத காட்டுறாங்க. ஏற்கனவே தனிமையா இருக்கிற கிளைவுட்டுக்கு இது இன்னும் கஷ்டத்தை தருது. இருந்தாலும் ஹீரோயின் ஃப்ரெண்டா கிடைச்சதால அவ கூட பேசி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே சாபாவும் கிளைவுட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வளருது. அப்படி ஒருனா நைட்டு சாபாவும் கிளைவுட்டும் பேசிக்கிட்டு இருக்க கிளைவுட் தான் வரைஞ்ச சாபாவோட டிராயிங்ஸ் அவளுக்கு கிஃப்டா கொடுக்க அவ தான் பிளே பண்ற மவுத்தா இருக்கனை அவனுக்கு கிஃப்ட் பண்றா. கிளைவட்டும் அதை வாங்கி வாயில வச்சு ஊத போகும்போது அவனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவ அதை பிளே பண்றான். அப்ப சாபாவும் நான் உனக்கு கிஃப்ட் பண்ணத எங்க அப்பா கிட்ட சொல்லிடாத, அவரு என்னோட நோய் ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்ல என்ன வியாதி அப்படின்னு கிளவுட்டும் கேக்குறான். எனக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்னு சொல்றா. ரெண்டு பேருமே அவங்க அவங்கள பத்தி அவங்க அவங்க நினைக்கிறத பேசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு தூங்கி இருக்கிற கிளவுட்டை கட்டுறாங்க. அவன் கிராஸோட தாக்க இருக்கிற சாபாவோட எச்சில் பட்ட அந்த மவுத்தா இருக்கிற வாயில வச்சு பிளே பண்ணது மூலமா அந்த தாக்கம் அவனுக்குள்ளயும் பரவ ஆரம்பிக்குது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஹீலிங் பவர் அதை தடுத்து அவன் நார்மல் ஆகுறான். அப்பதான் அவனுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்துக்கான காரணம் அவன் பிளே பண்ண அந்த மவுத்தா இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு சாபாவோ பார்க்க ஓடி வரான். அதுக்குள்ள சாபாவோ தவிர்க்க
முடியாம கிளைவர்ட்டோட பிரின்சிப்பை விட்டு பிரிஞ்சு அவ அப்பா கூட மறுபடியும் டவுனுக்கு கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ணா 12 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டு டீனேஜ் வயசுல இருக்கிற நம்ம ஹீரோயின் சாபாவை காட்டுறாங்க. ஹீரோயின் தனிமையிலே இருக்கிறதுனால வாழ்க்கையை வெறுத்து ஃபீல் பண்ணி அவ அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அவரோ உனக்கு இன்னும் சரியாகலமா, அது வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு மூலிகை மருந்து கொடுத்துட்டு போக அவ அதை குடிக்காததால நைட் டைம்ல கிராஸ் போக மாதிரி அவ தலை இதயத்தோட தனியா பிரிஞ்சு காட்டுல இருக்கிற மிருகத்தை கொடூரமா வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வரா. அவ ரூம் எல்லாமே ரத்தமா இருக்கிறத பார்த்து அப்பாவும் ஷாக் ஆகி ஏன் மருந்த குடிக்கல அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறா. இத்தனை நான் தான் பொண்ணு எதுவா மாறக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணாரோ அதுல அவர் தோல்வி அடைஞ்சிடறாரு. மறுபடியும் ஹீரோயினை ஃபாதர் அகஸ்டினை மீட் பண்றதுக்காக சர்ச்சுக்கு கூட்டிட்டு போக முடிவு பண்றாரு. அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் கொண்ட அந்த மிருகத்தை பார்த்துட்டு இது பண்ணது ஒரு கிராஸ்வாதம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு அவங்க ஹெட்டு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவரும் கிராஸ்வா கண்டுபிடிச்சு அது இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேரு ஹிஸ்டரியில வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பே அப்படிங்கிற ஒருத்தனோட நம்பரை கொடுத்து அவரை மீட் பண்ண சொல்றாரு. அவராலதான் கிராஸ்வா பிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்படி கட் பண்ணி அந்த ஆளை காட்டுறாங்க. அவனுக்கு ரெண்டு பசங்க, அவங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹெட்டோட அசிஸ்டன்டும் பேன் கிட்ட போன் பண்ணி கிராஸ்வா பிடிக்க சொல்லி வேலையை கொடுக்க அவனும் இத்தனை நாள் எதிர்பார்த்தது கிடைக்க போற மாதிரி வேகமா கிராஸ்வா பிடிக்க சம்மதிக்கிறான். அங்க கட் பண்ணா ட்ரீட்மெண்ட்காக திரும்ப ஃபாதர் கிட்ட போன ஹீரோனியா அவரோட அப்பாவையும் காட்டுறாங்க. ஃபாதர் அகஸ்டினோ இதை சரி பண்ண வழியே இல்ல, நான் வேற மூலிகையில ஆட் பண்ண முயற்சி பண்றேன் ஆனா அதனால சைட் எஃபெக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்தத ஹீரோனோ தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான ஹீரோ கிளவர்ட்ட பார்க்க போறா. அவனு டீனேஜ் வயசுல தான் இருக்கான். அவங்க அண்ணன் விட்டுட்டு போனதால தனிமையில ஃபாதர் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்க இப்ப மறுபடியும் விட்டுட்டு போன ஃப்ரெண்டான சாவோ அங்க வந்ததை பார்த்து சந்தோஷப்படுறான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் மீண்டும் தொடர ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா அதே டைமுக்கு ஸ்டடிஸ் விஷயமா ஊருக்கு போயிருந்த கிளவர்ட்டோட அண்ணனும் திரும்ப வந்துடுறான். கிளவர்ட்டுக்கு போன சந்தோஷம் எல்லாம் திரும்ப வந்துட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்ததா ஃபாதர் ஹீரோயின் ஹீரோயினோட அப்பா ஹீரோ ஹீரோவோட அண்ணன் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறத கட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணன் மெடிக்கல்ல ரிசர்ச் பண்றதா சொல்றான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினோட அப்பா கிட்டையும் விசாரிக்க அவரு மூலிகைகளை வாங்கிட்டு போக வந்திருக்கதா சொல்லி சமாளிக்கிறாரு. அடுத்ததா அண்ணனோ தம்பி கிட்ட உனக்கு இருக்கிற அந்த பவர் பத்தி யாருக்கிட்டையும் நீ எதுவும் சொல்லல அப்படின்னு கேட்க சொல்லல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல எப்படி இந்த பவர் கிளவுட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு அண்ணனை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்த அந்த அல்பினஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோயை பத்தி டீட்டெயில்ஸ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஏற்கனவே இந்த நோய் வந்தவங்களுக்கும் ஹீலிங் பவர் இருந்ததா போட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஃபாதர் அகஸ்டினோ ஹீரனை குணப்படுத்துறதுக்காக புதுசு புதுசா மூலிகைகளை சேர்த்து மருந்தை ரெடி பண்ணி இருக்கிறத காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் கிராஸ்வ பிடிக்க வந்த வேலைக்காக ஃபேன் காட்டுக்குள்ள இறந்து கிடக்கிற அந்த மிருகத்தை பார்க்க போயிருக்கதையும் காட்டுறாங்க. அடுத்ததா ஃபாதர் அகஸ்டினோ ரெடி பண்ண அந்த மருந்தை ஹீரனோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு ஒரு வேலை விஷயமா டவுனுக்கு கிளவுட்ட போக சொல்லி இருக்கதாவும் கூடவே சாவோவையும் அனுப்புங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு ஃபாதர் சொல்ல ஹீரோயினோட அப்பாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அடுத்ததா ஹீரோ ஹீரோயினும் டவுனுக்கு போக ரெண்டு பேருமே ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரிட்டர்ன் திரும்ப சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்க ஹீரோயினு ஃபீல் பண்ணி என்னோட எல்லா நாளும் இந்த நாள் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிற மருந்தை காமிச்சு இந்த மருந்து ஃபர்ஸ்டே கிடைச்சிருந்தா நான் இந்நேரம் குணமா இருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவளை சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறான். ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு ஹீலிங் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோவும் வித்தியாசமா ரியாக்ட் பண்றத பாத்துட்டு ஹீரோயின கையை எடுத்துறா பயந்துகிட்டு. அப்ப அவளுக்கு நெஞ்சில பெயின் வர ஆரம்பிக்குது. டைம் இல்ல, நான் வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு ஸ்பீடு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் பின்னாடியே போறான். அப்படி கட் பண்ணா கிராஸ்வ பிடிக்க வந்த அந்த நபரை காட்டுறாங்க. அவன் ஒரு கிரகங்கா இருப்பான் போல அவன் கருப்பு கலர ரத்த மாதிரி எடுக்கிறான். அவனோட உடம்புலயும் மாற்றம் வர மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே அவனோட சின்ன பையன் பார்க்க ஃபேனும் கதவை லாக் பண்ணிட்டு அவனோட குழந்தைகளுக்கு தெரியாம மறைச்சுக்கிறான். அடுத்ததா கிராஸ்வ பிடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்த அந்த ஹெட்டை பாக்குறதுக்காக அவனும் போறான். ஹெட்டோ கிராஸ்வ உயிரோட பிடிச்சு தர சொல்லி அட்வான்ஸ கொடுக்கறாரு. அந்த ஹெட்டோ பெரிய கிரிமினலா இருப்பான் போல நிறைய சின்ன குழந்தைகளை கடத்தி வச்சு மிரட்டி காசு வாங்கிக்கிட்டு இருக்கான். அங்கே கடத்தி வச்சிருக்கிற குழந்தைகளை ஃபேனும் பார்க்க அந்த ஹெட்டும் சீக்கிரமா கிராஸ்வ பிடிச்சு கொடு இல்லனா உன்னோட குழந்தைக்கு இந்த நிலைமை ஆகும் அப்படின்னு சொல்ல கடுப்பான ஃபேனும் வெறியோட கிளம்புறான். அங்கே கட் பண்ணி ஹீரோயினை கட்டுறாங்க. அவன் நைட் டைம் ஆனதால மறுபடியும் கிராஸ்வா மாதிரி அங்க இருக்கிற கோழிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கா. அதை ஹீரோயினோட அப்பாவும் ஃபாதரும் மத்தவங்களை பாக்குறாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்ணி ரூம்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. வெளியில ஹீரோவும் மார்க்கெட்டுக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிட ஆனா ஹீரோயின் வராததால ஹீரோ மட்டும் தனியா போறான். அடுத்ததா ஹீரோயினோட அப்பாவோ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு நாங்க திரும்ப டவுனுக்கே போறோம் அப்படின்னு ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. ஃபாதரோ மறுபடியும் வேற மூலிகை எல்லாம் போட்டு மருந்து தயாரிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஃபேனோ காருக்குள்ள இரவு நேரம் ஆனதால அவன் உருமாறுறத தடுக்கிறதுக்காக அவனும் சில மருந்துகளை குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்க டவுனுக்கு போன ஹீரோனுக்கோ நைட்டாக அவ கிராஸ்வா மாதிரி அந்தரத்துல பறந்து அவ தலை தனியா பிரிய ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே அவளோட அப்பாவும் டோர லைட்டா ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க அப்ப கிராஸ்வா மாதிரி போன ஹீரோனோ அவளோட அப்பாவை தாக்க பாக்குறா. அவரும் வேகமா டோர லாக் பண்ணிடுறாரு. தன் பொண்ணோட நிலைமை பார்த்து மனசு உடஞ்சு போயிடுறாரு. ஹீரோயினா அவளோட அப்பாவும் டவுன்ல இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்காக காட்டுக்குள்ள தனியா ஒரு வீட்டுல இருக்காங்க. அடுத்தனா ஃபாதர் அகஸ்டினோ ஹீரனுக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோவும் ஹீரோட அண்ணனையும் கூட்டிக்கிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்ததா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற நீரோடையில இயற்கை சூழல்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோவும் ஹீரோனும் பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க.
நீ இருக்கிற இடம் ரொம்ப அழகா இருக்கு, நீ ரொம்ப குடுத்து வச்சுவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீ இன்னைக்குதானே இங்க வந்திருக்க, உன் வாழ்நாள் ஃபுல்லா இங்க நீ இருந்தா எப்படி பேசிருக்க மாட்டா அப்படின்னு கவலையோட ஹீரோ சொல்ல, அப்படியே கட் பண்ணி முழுசா அரக்கனா இருக்கிற ஒருத்தன் ரெண்டு பேரை கடிச்சு கொண்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த அரக்கம் வேற யாரும் இல்ல, கிராஸ் ஓவர் பிடிக்க ஹெட் அனுப்பி வச்ச அந்த ஃபேன் தான். அங்கே கட் பண்ண ஹீரோ கிட்ட அவனோட அண்ணனும், நீ பண்றது உனக்கு சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிக்கிட்டு இருக்க. நைட் ஆனதால ஹீரோனை இப்ப கிராஸ் ஓவர் மாற அவ போற அந்த சத்தத்தால எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அவ கிராஸ் ஓவர் மாறும் போதெல்லாம் அவங்க வீட்டுல இருக்க அந்த லைட் ஃபுல்லா ஃபிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அவ எப்ப நார்மல் ஆகுறாளோ அப்பதான் அந்த லைட்டும் நார்மல் ஆயிரும். அடுத்ததா ஹீரோவும் அவனோட அண்ணனும் ஹீரோனை பார்க்க, ஹீரோ வேகமா ஹீரனுக்கு உதவி செய்ய போக அவனோட அண்ணனும் வேணாம் அப்படின்னு தடுக்கிறான். ஆனாலும் ஹீரோ கேட்காம ஹீரனுக்கு உதவி செய்ய போக கிராஸ் ஓவர் மாறி இருக்கிற ஹீரன் ஹீரோவோட கழுத்தை நெரிச்சு பயங்கரமா உரிமிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோவும் ஹீரனோட கன்னத்துல கைய வைக்க அவ கிராஸ் ஓவர் இல்லாம நார்மலா மாறா. ஹீரன் நார்மலா மாறினதுனால ஹீரோவும் மயக்கம் விட்டு விழுந்துடுறான். ஹீரோ மயங்கினதும் அவனோட அண்ணன் வேகமா அவனை செக் பண்ணிட்டு ஃபாதர் கிட்ட, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரோ அவர் பண்ண கிராஸ் ஓவரோட ரிசர்ச் பத்தி காமிக்கிறாரு. அந்த புக்ல கிராஸ் ஓவர் ஒட்டுணி அப்படின்னு, எச்சில் மூலமா அது பரவக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு, நொய்யோட லவர் சாய் கிராஸ் ஓவர் இருந்ததால அதோட தொற்று நொய்க்கு வந்து நொய் மூலமா அவரோட ஒய்ஃப் டெரீனுக்கு வந்திருக்கு. அது அதுக்கப்புறம் ஹீரனுக்கும் பரவி இருக்கதா சொல்றாரு. ஆனா ஹீரனோட அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கறத சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. ஃபாதர் இதெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவோட அண்ணனும் டென்ஷன் ஆகி, ஹீரோவால கிரிட்டிக்கலா இருக்கிற ஹீரோனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல, ஃபாதரோ இது ஒரு ப்ராஜெக்ட், இதை நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும், இது மாதிரி கிராஸ் ஓவர் மாறி இருக்கிற எல்லாருமே நம்ம காப்பாத்த இது ஒண்ணுதான் வழின்னு சொல்ல, பதில் பேச முடியாம ஹீரோவோட அண்ணனும் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் மயக்க திருதி எந்திரிச்சு, ஹீரனை காப்பாத்துறதுக்கு என்னவெல்லாம் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்றாங்க. அடுத்ததா ஹீரோவும் ஹீரோனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட, நீ கிராஸ் ஓவர் மாறும்போது பெயின் இருக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்க, அவ அழுதுகிட்டே ஆமான்னு சொல்ல, அவளை சரி பண்ணிடுவே அப்படின்னு உறுதியா ஹீரோவும் சொல்றான். ஒருவேளை அது உன்னை கொண்டுடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோனு கேட்க, நான் அதை என்ன கொல்ல அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஹீரோவும் சொல்ல, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க லவ்வர்ஸா மாறுறாங்க. அடுத்ததா ஹீரோவோட அண்ணனும் ஹீரோனோட அப்பாவும் பேசிக்கிட்டு காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி, என்னைக்கு அவரோட பொண்ணு கிராஸ் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிஞ்சதோ அண்ணிலிருந்து நிம்மதியா தூங்குனது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட சேஃபாவும் இல்ல அப்படின்னு சொல்ல, எதனால அப்படின்னு ஹீரோவோட அண்ணன் கேட்க, கிரகங்க பத்தி சொல்றாரு, அது கிராஸோட இதயத்தை அழிச்சுதான் உயிர் வாழும் அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா மூலிகை மருந்த ஃபாதரும் டெஸ்ட் பண்ணிக்கிறத காட்டுறாங்க. அங்க கிரகங்கா மாறி இருக்கிற ஃபேனும் வர அதை பார்த்து ஃபாதரும் அதிர்ச்சி ஆகிறாரு. கொஞ்சம் பொறுமையாரு, நான் உங்களை சரி பண்றதுக்கு தான் மருந்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதயத்தை எடுத்து மட்டும் உங்களால சரி பண்ண முடியாது அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு கையில இருக்கிற அந்த இன்ஜெக்ஷனை அந்த கிரகங்க மேல குத்து போக அது அவரை கடிச்சிடுது. சத்தம் கேட்டு ஹீரோனோட அப்பாவும் ஹீரோவோட அண்ணன் அங்கே வர அந்த கிரகம் தப்பிச்சு ஓடிடுது. அடுத்ததா அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோனும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க, அந்த கிரகங்க மறுபடியும் அங்கே வர ஹீரோனோட அப்பாவோ அதை சூட் பண்ணி பாக்குறாரு. ஆனா ஹீரோவோட அண்ணனும் ஃபாதர் கையில இருந்து அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த கிரகங்க மேல குத்த அதுவும் எதிர்த்து தாக்க முடியாம இருக்கு. ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனை தப்பிச்சு போக சொல்ல ஹீரோவும் ஹீரோனும் காட்டுக்குள்ள ஓடி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிரகங்கும் போய் அவங்கள வழிமறிக்க கரெக்டா அந்த நேரத்துக்கு ஜீப்ல ஹீரோனோட அப்பாவும் அங்கே வந்து அதை சூட் பண்ணி அவங்க ரெண்டு பேருமே அதுக்கிட்ட காப்பாத்தி கூட்டிட்டு போக. ஆனா ஜீப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த கிரகங்கம் பின்னாடியே போகுது. அது ஜீப்பை மறிச்சு உள்ள போய் பார்க்க உள்ள ஹீரோட அண்ணன் மட்டும்தான் இருக்க. ஹீரோ ஹீரோயின் ஹீரோனோட அப்பா அப்படின்னு மூணு பேருமே தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பாவோ ரெண்டு பேருமே வழி மறிச்சு தப்பிச்சு போக சொல்லிட்டு அவர் மேல ஹீரோனோட ரத்தத்தை பூசிக்கிட்டு துப்பாக்கியோட கிரகங்க தேடி போறாரு. அதுவும் ஹீரோனோட ரத்த வாசம் பிடிச்சு ஹீரோனோட அப்பா வந்து தாக்குது. அவரும் அதை எதிர்த்து போராடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆனதால அவ கிராஸ் ஓவர் மாறிடுறா. ஹீரோ கண்ட்ரோல் பண்ண பார்த்தோம் அவரால் முடியல. அவ தலை தனியா பிரிஞ்சு அவ அப்பாவை தேடி போறா. ஹீரோயின் அப்பாவை போய் பார்க்க அவர் உடம்புல காயம் கூட நிக்கிறாரு. அவர் பாசமா ஹீரோனை அரவணிக்க அங்கே வந்த கிரகங்கம் ஹீரோனோட அப்பாவை கொடூரமா கொன்றது. பயங்கர கோபமான ஹீரோனும் அந்த கிரகங்க எதிர்த்து சண்டை போடுறா. அந்த கிரகம் பயங்கரமா ஹீரோனை தாக்க ஒரு கட்டத்துக்கு மேல முடியாம ஹீரோனும் அந்த கிரகம் கிட்ட தோத்து போயிடுறா. ஹீரோவும் வேகமா வந்து ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண வர அவனையும் அந்த கிரகங்க அடிச்சு தள்ளி விட்டுருது. ஹீரன் மறுபடியும் அந்த கிரகங்க எதிர்த்து சண்டை போடுறா. அது ஹீரோனோட இதயத்தை நசுக்கி கொள்ள போகும்போது ஹீரோ மறுபடியும் எந்திரிச்சு அந்த கிரகங்க தடுக்க பார்க்க அந்த கிரகங்க ஹீரோட கழுத்தையும் பிடிச்சு நெரிக்க ஒரு பக்கம் ஹீரோ இன்னொரு பக்கம் ஹீரோன் அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த கிரகங்கோட பிடியில இருக்கிறாங்க. ஹீரோ தன்னோட ஹீலிங் பவர் மூலமா அந்த கிரகங்கோட பவரை இழுத்துக்கிறான். அதே நேரத்துல ஹீரோனோ அந்த கிரகங்கோட கழுத்துல குத்தி அப்படியே கொன்னுறா. அந்த கிரகங் அவனோட குழந்தைகளோட ஞாபகத்துடைய கீழே விழுந்து நார்மல் மனுஷனா மாதிரி அப்படியே இறந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோனோட தலையை கொண்டு வந்து அவளோட உடம்புல சேர்த்து விட்டுறான். ஹீரோன் நார்மலா எந்திரிக்கிறா. ஹீரோ கிரகங்கோட பவரை ஹீல் பண்ணதால முடியாம விழுந்து கிடக்குறான். ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்க, நீங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு, இப்ப என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, சாரி என்னோட ப்ராமிஸ் என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். ஹீரோனும் கிஸ் பண்ண பைனலா ஹீரோவும் இறந்து போயிடுறான். ஹீரோன் ஹீரோவோட நினைவுகளோடயே கிராஸ் ஓவர் சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து
பண்ணீங்கன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.